यस्य वाग्भक्ति पर्यन्ताय यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम् विज्ञान विश्राणन बद्ध दीर्घम् दयानिधिं देह भृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। रामानुजदया पात्रम् ज्ञान वैराग्य भूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदांत देशिकम् திருநூப்புல் திருவேங்கடமுடையான் பாருண்ண சொன்ன பழமொழிகள் ஓரொன்றுதானே அமையாதோ தாரணையில் வாழ்வார்க்கு வானேற கோமளவும் வாழ்வு. பெருமாள் நமக்கு எல்லாத்துக்கும் மூலாதாரமாக இருந்திருக்கிற நாலு உபகாரங்களை முதல்ல பண்றேன்னு சாச்ச. அதுல முதல்ல வந்து ஸ்வரூப சித்தி, ஸ்வரூபத்தை ஆத்மாவும் நித்தியச்சினால நித்தியமாக இருக்கணும்னு சொல்லி பண்றது. ரெண்டாவது சுவாவ சித்தி, சுவாவ ரக்ஷணம், தர்மபூத ஞானத்தை நித்தியமா பண்ணும்படியாக நித்தியமா இருக்கும்படியாக பண்றதுன்றது ரெண்டாவது. மூணாவது நாம எவ்வளவுதான் பாப்பம் பண்ணிட்டு இதுலயே பரிபிரமணம் பண்ணிட்டு இருக்கோம், இந்த சம்சாரத்திலேயே சுத்தி 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 வந்துட்டு சொல்லிட்டு இருந்தமானாலும் கூட அப்படிப்பட்ட நமக்கு கூட நம்மள கூட ஒரு காலவிசேஷத்துல ஒரு அனுதாபாதிகளும் இல்லாத இருக்கிற நம்மையும் கூட ஒரு அவ்வியாஜமான ஒரு கிருபையினால பெருமாள் நம்மளையும் கடத்தணுன்றதுக்காக அவசர பிரதீட்சனாக இருக்கிறதுன்றது இருக்க, இது அவருடைய மூணாவது உபகாரம். இதெல்லாம் அடிப்படையான உபகாரங்கள், மீதி உபகாரங்கள்லாம் இதுக்கு மேல இருந்துதான் சொல்லணுமே தவிர இதனாலும் இதுதான் ஃபண்டமெண்டல்னு சொல்றாளே அந்த விஷயத்துல. அதோடு மாத்திரம் இல்லாத நாம என்ன பண்ணோம்னாக்க, இந்த இப்படி இருந்துட்டு இருக்கிற இதில் வரைச்சே ஒரு சம்சாரத்திலேயே சுத்தின்று இருந்துட்டு இருக்கச்சு, நாம ஏதோ பண்ணிருக்கிற ஜன்மாந்தர சுக்ருத்தத்துக்கு ஒரு அந்த சுக்ருத்தத்துக்கு பலன் கொடுக்கறது அவன் இஷ்டமா இருக்கப்படினால அவர் இஷ்டமா பலன் கொடுக்கச்சே கூட அந்த ஜன்மாந்தர சுக்ருதாதிகளுக்கு பலனை கொடுக்கச்சு, ஏதோ அல்பமான பலத்தை கொடுத்துட்டு அதை போக்கடியாமல் பெருமாள் அந்த எதிர்ச்சா சுக்ருதாதிகளுக்கு ஒரு விசேஷமான பலன் ஏற்படும்படியாக பண்ற, ஆச்சாரிய கட்டாட்சாதி ரூபமான விசேஷமான பலத்தை ஏற்படும்படியாக பண்ணி அந்த பெருமாளுக்கு நம்ம விஷயத்துல அனுகிரகம் பண்றது, பிரசாதனம் அனுகிரகம் பண்ணணும்ன்ற எண்ணம் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு வியாஜத்தை, பக்தி பிரபத்தி போன்ற வியாஜத்தை நாம அனுஷ்டிக்கும்படியாக பண்றதும் அவர்தான். இப்படி இவை நாளும் வந்து பெருமாள் பண்ற பிரதானமான உபகாரங்கள். இந்த உபகாரங்களை வச்சுட்டுதான் மேல சொல்ல போற உபகாரங்கள்லாம் உபகார விசேஷத்தெல்லாம் பத்தி சொல்ல முடியும். ஆகையால இதனாலையும் நாம இதுவரைக்கும் பார்த்தோம், இதுக்கு மேல நாம பார்க்க வேண்டும். இப்ப பாக்குறோம், என் நினைவு உண்டானாலும் தவிர்ந்தாலும் தனக்கு ஒரு சேதமற்று இருக்க, ஓர் அவசரத்திலே நமக்கு அஜ்ஞாத சுகாதிகளை உண்டாக்கின இது மோட்சோபயுக்தங்களான உபகாரங்களிலே பிரதம உபகாரம். பெருமாள் பண்ற உபகாரத்தை சொல்லு, நாம சொல்றோம் அஜ்ஞாத சுக்ருதம்னு ஒன்னும் சொல்லி சொல்றோம். இப்ப இதுக்கு முன்ன சொல்லச்சே அல்பவியாஜங்களிலே அந்நிய பலஹேத்துக்கள் அல்லாதபடி அமோகங்களாக சங்கல்பித்ததுவும் என்று சொல்றார். நாம பண்ற ஒரு அல்பவியாஜங்களை அந்த அல்பவியாஜங்களை அதுக்கு வந்து வேற ஏதான பலன் கொடுத்து நமக்கு அனுபவிக்கிறதுக்கு வேற ஏதான பலனை கொடுத்துட்டு அந்த பலன் கொடுத்த பிற்பாடு அத்தோட போகும்படியாக பண்ணாத பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னா, இது விசேஷமா வரும்படியாக ஆச்சாரிய கட்டாட்சாதிகள் வரும்படியாக பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஒரு விஷயம், ஒரே ஒரு சின்ன விஷயம் பார்ப்போம். இப்ப வாசல்ல யாரோ ஒரு பிச்சைக்காரன் வரான்னு வச்சுக்கோம், அவனுக்கு அரிசி போடுறதுக்கோசரம் எடுத்தும் போறோம். இந்த கையில அரிசி எடுத்தும் போகச்சு வழியில சிந்திடுறது, அவனுக்கு பிச்சைய போட்டு விடுறோம். இந்த கீழே சிந்துறத சிந்தின அரிசி கொண்டு அதை கொண்டு காக்கா சாப்பிடுறது இல்ல வந்து எறும்பு சாப்பிடுறது இதெல்லாம் சாப்பிடுறது. இப்ப ஏதோ ஒரு பிரகாரமா இப்ப நாம நம்மளுடைய உத்தேசியம் காக்கா சாப்பிடணும் எறும்பு சாப்பிடணும் அதுக்காக கீழே சிந்துறதுன்றது இல்லை, நீங்க கிட்ட பிச்சைக்காரனு கூட போட வேணாம், நாமளே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்தும் போகச்சே கூட கீழே சிந்துறது
சிந்திச்சு அந்த வஸ்துவை இன்னொன்று ஒரு பிராணி சாப்பிட்றது அதுக்கு பூர்ணமான ஆகாரத்தை கொடுத்து விடுற ஒரு அதுக்கு சாப்பிட்ட ஒரு சந்தோஷம் அதுக்கு ஏற்படுறது. ஆனா இதை இந்த எதிர்ச்சா சுக்கிருத்தம் இருந்துருக்கு, இதனால நமக்கு ஒரு சுக்கிருத்தம் ஏற்படுறது. இந்த சுக்கிருத்தத்தை யார் பண்ணி வைக்கிறா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்தும் போகச்சு களத்து மூடுன்னு சொல்லுவா. அந்த காலத்துல இந்த களத்து மூட்டில் வரைச்சு என்ன பண்ணுவா, இந்த நெல்லெல்லாம் அடிச்சு எல்லாம் பண்ணுவா. அந்த இடத்துல சிந்தி இருக்கும், சிந்தி இருக்கிற நெல்லை மறுநாள் காலத்தால இந்த மண்ணோடையும் கல்லோடையும் இருந்துட்டு இருக்கிற அதை வந்து அங்க இருக்கிற இந்த சில பேர் வந்து ரொம்ப கீழ் இதில் இருந்துட்டு இருக்கிறவா, இந்த ஜாத்தியில இருந்துட்டு இருக்கவா, அவளுக்கு ஒன்றும் ஆகாரத்துக்கு வசதி இல்லாதவா, இந்த கல்லு மண்ணோடு இருக்கிற நெல்லை எடுத்து அதுலேருந்து நெல்லை மாத்திரம் தனியாக பிரித்து நம்ம விட்டுட்டு போயிட்டோம், இது கல்லோடையும் மண்ணோடையும் இருக்கு இது நம்மளால பிரிக்க முடியாதுன்னு விட்டுட்டு போன நெல்லை அவன் பிரித்து அவனுக்கு ஆகாரத்துக்கு அதை உபயோகப்படுத்திப்பான். இப்போ அவனுக்கு ஆகாரத்துக்கு ஆகணும்னு நட்டு அவன் ஒரு மறக்கா நெல் அதுலேருந்து எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே அந்த ஒரு மறக்கா தனியாக இருந்ததுன்னாக்கா நாம் விட்டு போக மாட்டோம். அதை பிரிக்க முடியாதுனாலும் விட்டு போட்டான், அவனுக்கு பிரிக்கிற சாமர்த்தியம் அவனுக்கு இருக்கு, அதை கொண்டு அவன் பிரித்து அவன் எடுத்துக்கிறான். இது என்னல்லு தானேன்னு அவன் போய் சண்டைக்கு போக மாட்டோம் தான். இப்போ இப்படி பண்ற விஷயத்துல வரைச்சே அவனுக்கு ஒரு நாளைக்கு ஆகாரத்துக்கு நாம கொடுத்ததா ஆயிடு. ஆனா நம்மளுடைய புத்தி இன்டென்ஷன் அவனுக்கு தான் ஒரு நாள் ஆகாரமா ஆகட்டும்ட்டு நாம விட்டுட்டு போல. நம்மளால முடியாததுனாலதான் அந்த நல்ல கலக்கு மூட்டில் அப்படியே விட்டுட்டு போயிருக்குமே தவிர, அவனுக்கு ஆகட்டும் இல்ல அங்க வர பட்சிகளுக்கு ஆகட்டும் அங்க வர பிராணிகளுக்கு ஆகட்டும்ன்ற அந்த புத்தியே நமக்கு இல்லை. நம்மளால அதுல இருந்து எடுத்துக்க முடியலன்றதுனாலதான் அதை விட்டு வந்துருக்கு. இப்ப இப்படி விட்டுட்டு வரதும் கூட இதனால என்ன ஆச்சு, ஒரு எதிர்ச்சா சுக்கிருத்தம், நாம நினைக்கவே நினைக்காத ஒரு சுக்கிருத்தம் நமக்கு ஏற்படுறது. இப்ப இந்த சுக்கிருத்தத்தை ஏற்படுத்துறவர் யாருன்னா அந்த பெருமாள் தானம். இன் நினைவு உண்டானாலும் தவிர்ந்தாலும் ஒரு சேதமற்று இருக்க, அதாவது இந்த எதிர்ச்சா சுக்கிருத்தம் இது பண்றம, இது பண்ணாலும் பண்ணாட்டாலும் பெருமாளுக்கு ஒன்றும் அதனால ஒரு பெரிய விசேஷம் ஒன்றும் கிடையாது. உண்டானாலும் தவிர்ந்தாலும் தனக்கு ஒரு சேதம் மற்ற இருக்கன்னு, தனக்கு என்ன பெருமாளுக்கு, அவருக்கு இதனால நான் புண்ணியம் பண்ணா என்ன லாபம், புண்ணியம் பண்ணலைன்னா அவருக்கு என்ன நட்டம் ஆயிட போறது, ஒன்றும் கிடையாது. நாம ஆத்துக்கு ஒருத்தன் வரா, நம்ம பையனோட ஒருத்தர் ஆயிட்டும் வரா, அந்த பையனோட வந்தவன் அத்தியனம் பண்ணவன் காலக்ஷேபம் பண்ணவன், ஆனா அந்த வெயில்ல ரெண்டு பேருமா வர, பையன் வரா அவனும் வரா ரெண்டு பேரும் வரா. நம்மளுடைய ஒரு முக்கியோத்தேசியம் வெயில்ல வந்த பையனுக்கு உபச்சாரம் பண்ணணும்ன்றது தான். அவனுக்கு மோர் கொடுக்குறோம், அவனுக்கு காத்துக்காக ஃபேன் போடுறோம், இங்க உட்காந்துக்கோப்பான்னெல்லாம் சொல்லி சொல்றோம். இந்த பையனுக்கோசரம் போடுற காத்துல அவனும் வெயிலேருந்து வந்தா அந்த காத்த அவனும் அனுபவிக்கிறான், அவனுக்கும் சிரமம் தீர்றது. அத்தியனம் பண்ணவன் பிரம்மவித்தா இருந்துருக்கவன் ஒருத்தன் வரான், அவனுக்கும் அந்த சிரமம் தீர்றது. நம்மளுடைய நாம வந்து நிச்சயமா பிரம்மவித்தா வந்திருக்கான், அவனுக்கு சிரமம் தீரணும், அதுக்காக நாம இந்த காத்து போடணும் ஃபேன் போடணும்ன்ற ஒரு புத்தியோட போடல. நம்ம பையனுக்கு உபச்சாரம் பண்ணோம்னு போட்டிருக்கோம், அதுல அவனும் அடங்கி போயிட்டான். ஆனா நம்ம பண்ணச்சே ரெண்டு காரியம் ரெண்டு பேருக்கும் ஆயிட்டதுனால அங்க எதிர்ச்சா சுக்கிருத்தம் வந்திருக்குது. நாம நினைச்சே பார்க்காத ஒரு சுக்கிருத்தம் எதிர்ச்சா சுக்கிருத்தம், அதாவது இது பண்ணணும்னு பண்ணாத அது தானா ஆறுது. பெருமாள் ஏழு, பெருமாள் ஏழுச்சு நாம பிரதட்சிணமா போகணும் அப்பிரதட்சிணமா போகணுன்ற அந்த புத்தி எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா நம்ம போறதுக்கு என்னென்ன, இன்னும் அப்பிரதட்சிணமா போற பக்கத்துல வேற ஏதோ தடங்கள் இருக்கு, ஆகையெல்லாம் அந்த பக்கம் போக முடியல, ஆகையெல்லாம் நாம பிரதட்சிணமா போறோம். பிராமணன் வரான், சுமங்கலிகள் வரா, தீர்த்தத்தோட தீர்த்த பாத்திரத்தோட பூர்ண கும்பத்தோட ஒருத்தர் தீர்த்தம், அந்த காலத்துல தான் எடுத்து வருவான், இப்ப கேன் தான் எடுத்து வருவான். இப்ப கேன் எடுத்து வரணும் கூட பிரதட்சிணமா போனா தேவையில்ல போல இருக்கு. சாஸ்திரம் என்ன சொல்றது, அந்த குடம் நிறைய தீர்த்தம் எடுத்துட்டு சுமங்கலிகளா வந்தாள்னாக்க அவள பிரதட்சிணமா போகணும்னு சொல்லிருக்கு. இப்ப யாரும் வெளில போய் யாரும் தீர்த்தம் எடுத்து வர்றதில்ல, அப்பெல்லாம் குளத்துல இருந்து தீர்த்தம் எடுத்து வர்றது, இதுல இருந்து ஆறுல இன்னும் கேட்டா கிராம காலத்துல கூட ஊத்து போட்டு தீர்த்தம் எடுத்து வருது அப்படின்றதெல்லாம் வழக்கம் இருந்தது. இப்ப கேன் தண்ணி கொண்டு வந்தான்னாக்கா அவனை பிரதட்சிணமா போகணும்னு தோன்றது. இப்ப பார்த்தாக்கா ஏதோ ஒரு சாஸ்திரம் எப்படியோ ஒரு கால விஷயத்துல ஒவ்வொரு சாஸ்திரத்தை கல்பிச்சுக்கணும்னா. அப்போ இப்போ
நாம நமக்கு இந்த எதிர்ச்சா சுகிருத்தம் வரதுனால பெருமாளுக்கு என்ன லாபம்? இல்ல எதிர்ச்சா சுகிருத்தம் வராது போயிடுச்சுன்னா அவருக்கு எதனா குறவு வந்துருதா? ஒண்ணுமே இல்லை. தனக்கு ஒண்ணுமே இல்லாத இருக்கச்சே கூட நமக்கு எதிர்ச்சா ஓர் அவசரத்திலே நமக்கு அஜ்ஞாத சுகிருதாதிகளை உண்டாக்கின இது மோட்சோபயுக்தான உபகாரங்களில் பிரதம உபகாரம். பெருமாள் நமக்கு மோட்சோபயுக்தமான உபகாரம் பண்ணதுல முதல் உபகாரம் இதுதான், இந்த அஜ்ஞாத சுகிருதத்தை உண்டு பண்றது. ஆகையால ஈஸ்வரஸ்தஜ சௌஹார்த்தம் எதிர்ச்சா சுகிருதம் ததான்னு ஆச்சாரிய பிராப்தி ஹேத்துக்களாக சொல்லக்கூடிய ஆறு விஷயங்கள்ல எதிர்ச்சா சுகிருத்தம்ன்றது இருக்க அது பிரதானமான ஒரு விஷயமாக சொல்ற. அப்ப அந்த எதிர்ச்சா சுகிருத்தம் வந்து வரத்துக்கு அதை ஏற்படுத்தினது நம்மளா பண்ணிக்கல, பெருமாள் தான் இதை ஏற்பாடு பண்ணிருக்க. நமக்கு தெரியாது காஞ்சிபுரத்துல இன்னைக்கு கருட தேவைன்றது தெரியாது. எல்லாரும் சொல்லுவா ஏட்டகோல் வாங்க வந்தையா கருட தேவ சேவிக்க வந்தையான்னுவா. அந்த மாதிரி காஞ்சிபுரத்துக்கு நம்ம போயிருக்கோம் இன்னைக்கு கருட சேவை இல்ல அன்னைக்கு தெருத்தேர், அப்ப தெருத்தேர்ல பெருமாளை சேவிக்கிறோம் ரசஸ்தம் கேசவம் திரஷ்டம் பிரம்மஹத்யாம் விபோகத்தின்னு சொல்லி தேர்ல இருக்கிற பெருமாளை சேவிச்சா ரொம்ப விசேஷம். பெருமாள் சேவையில கூட தேர்ல மஞ்சஸ்தம் மதுசூதனம் டோலாயமானம் கோவிந்தம் மஞ்சஸ்தம் மதுசூதனம்னு ஊஞ்சல்ல சேவிக்கிறது, பரியங்கத்துல பெருமாளை சேவிக்கிறது, அதுக்கப்புறமா தேர்ல பெருமாளை சேவிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப விசேஷம். ஆகையால இது நாம போற இன்னைக்கு அர்த்தாத்தா தேர்ல பெருமாள் எழுதியிருக்கார், அப்ப பெருமாளை சேவிச்சோம் நம்ம பாப்பெல்லாம் போறது, இது எதிர்ச்சா சுகிருத்தம் நாம விரும்பி. ஆனா இந்த விரும்பி பண்ணலைன்னா இன்டென்ஷனலா பண்ணலைன்னு அர்த்தம். நாம அதை பண்ணணும்ன்ற புத்தியில நாம பண்ணல, அது தானா அமைஞ்சிடுத்து, அது சுகிருத்தமா அமைஞ்சிடுத்து. இப்படிப்பட்ட எதிர்ச்சா சுகிருத்தத்தை போன வார்த்தை இதுக்கு முன்ன சொல்லச்சு, இந்த எதிர்ச்சா சுகிருத்தத்துக்கு வேற ஏதான ஒரு பலனை கொடுத்து அத வீணடிக்காத அதுக்கு அந்த பலனை ஒரு நல்ல விஷயமாக ஆச்சாரிய பிராப்திக்கு காரணமாக ஆக்கி அந்த ஆச்சாரியனை அடைஞ்சு மோட்சம் அடையறதுக்கு பண்றது பெருமாளுடைய பெரிய உபகாரம், அடிப்படையான உபகாரம்னு சொன்னார் இல்லையோ. இந்த எதிர்ச்சா சுகிருத்தம் எதிர்ச்சா சுகிருத்தத்தை ஏற்படுத்துறதே பெருமாள் பண்ற உபகாரம் தான். அதுதான் இங்க முதல்ல சொல்லி சொல்ற, இன் நினைவு உண்டானாலும் தவிர்ந்தாலும் தனக்கு ஒரு சேதமற்று இருக்க ஓர் அவசரத்திலே நமக்கு அஜ்ஞாத சுகதாதிகளை உண்டாக்கின. ஓர் அவசரம் அவசரம்னாக்க அவசர சப்தத்துக்கு ஒரு சமயம்னு அர்த்தம். ஒரு சமயத்துல நமக்கு அஜ்ஞாத சுகதாதிகளை உண்டாக்கின இது, இப்ப இது மோட்சோபயுக்தங்களான உபகாரங்களிலே பிரதம உபகாரம்னு சொல்ற. இது மோட்சோபயுக்தமான உபகாரங்களிலே பிரதமோபகாரம் எப்படி ஆகும்? அதாவது மோட்சத்தை பெறுவதற்கு செய்யற எத்தனையோ உபகாரங்கள்ல இது முதல் உபகாரம்னு சொல்லி சொல்ற. இது எப்படி இது முதல் உபகாரமாகும்? இந்த எதிர்ச்சா சுகிருதம் மோட்சத்துக்கு காரணமாக எப்படி ஆகும் என்று கேட்டேன். ஆச்சாரிய பிராப்திக்கு இது காரணமாக இருந்திருக்கு, ஆச்சாரியன் கிடைச்சாருனாக்க தானா மோட்சம் வரப்போறது நமக்கு. ஆகையால இது இல்லைன்னாக்கா எதிர்ச்சா சுகிருதாதிகள் இல்லாத போயிடுச்சுன்னாக்கா ஆச்சாரிய பிராப்தியே வரப்போறது இல்லை. ஆகையில இதுக்கு முதல் உபகாரமாக இது ஆறுது என்ன சொல்ற பிரதம உபகாரம். ரெண்டு, அவசரானுகுண சர்வகாரிய கர்த்தாவான ஈஸ்வரன் பண்ணுகிற தாதாத்திற்க உபகார ஆரம்பத்திலே என்றென்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான் அன்று என்னை புறம்போக புணர்த்தது என்கிற விசாரத்தை வைத்து சர்வசுதந்திர சித்தமான அனாதி சாமக்ரி பிரவாக விசேஷ வைச்சித்திரிக்கு அனுகுணமாக அல்லாத போக வியவஸ்தைகளில் போலே இங்கும் காரிய தரிசனத்தாலே ஒரு வியவஸ்தாபகம் உண்டு என்று பொதுவிலே புத்தி பண்ணி நடுவே வந்து உய்யக் கொள்கின்ற நாதன் என்கிறபடியே இக்கால விசேஷத்தில் அவனுடைய உபகாரத்துவமே அனுசந்தேயம். ஈஸ்வரன் கீழும் மேலும் பண்ணும் தண்ட விசேஷங்கள் எல்லாம் சிக்ஷா விசேஷ ரூபங்களான உபகாரங்களாம். இவற்றால் ஒருவனுக்கு அப்போது புரித்தல் நன்றிக்கே ஒழிந்தாலும் புருஷாந்தரத்திற்கும் அவன் தனக்கும் தெளிவு வருவது ஒரு காலத்திலும் இவை சிக்ஷையாய் தலைக்கட்டும். அடுத்த விசேஷம் இது கொஞ்சம் விஸ்தாரமா சொல்ல வேண்டிய விஷயம். அவசரானுகுண சர்வகாரிய கர்த்தாவான ஈஸ்வரன் பண்ணுகிற காதாசித்த உபகார ஆரம்பத்திலே சொல்லி சொல்ற, அதாவது பெருமாள் என்ன பண்றேன்னா
ஈஸ்வரன் சில சமயத்துல ஒரு காதா சித்தம், அதாவது எப்பொழுதாவது ஒரு உபகாரத்தை பண்ற ஆரம்பம்னு சொல்லி சொல்றது. அவசர அனுகுண சர்வகாரிய கர்த்தாவான ஈஸ்வரன் பண்ணுகிறதுன்னு அர்த்தம். அவசர அனுகுணம், அவசரம்ன்றது இந்த இடத்துல தேவைன்னு வச்சுக்கணும். தேவைக்கு ஏற்ப எல்லா கர்மாவையும் எல்லா எல்லா காரியத்தையும் பெருமாள் பண்றது. தேவைன்னு சொன்னோம்னாக்க இந்த இடத்துல எதுக்கு எப்படி பண்ணணுமோ அப்படி பண்றன்னு அர்த்தம். இப்ப இதனால ஏற்படுறது என்ன, கர்மானுகுணமான பலத்தை கொடுக்குறவர் பெருமாள். ஆகையால அவசர அனுகுணம், இங்க அவசர சப்தத்தினால அவளுடைய கர்மாவை எடுத்துக்கணும். இந்த கர்மானுகுணமாக இருந்திருக்கிற பலப்பிரதாதாவாக இருந்திருக்கிற பெருமாள். இப்ப நாம நல்ல காரியத்தை பண்ணோம்னாக்க நமக்கு நல்ல இதை கொடுக்க போறே, நல்ல ஜென்மாவை கொடுக்க போறே, நாம நினைக்கிற நீ நினைக்கிற மாதிரி நல்லது கெட்டதுன்றத எப்படி தீர்மானம் பண்றதுன்றத முன்ன பார்த்தோம். எது நல்லது எது கெட்டதுன்றது இப்ப நம்ம புத்தியா நாம நினைச்சுக்கிறோம். அதாவது இதெல்லாம் எதெல்லாம் அனுகூலம்னு நினைக்கிறையோ அதெல்லாம் நல்லது, எதெல்லாம் பிரதிகூலம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் கெட்டதுன்னு அர்த்தம். இப்ப இந்த நல்லது கெட்டதுன்றதுக்கு இப்படி டெபினேஷன் சொல்லிட்டோம்னாக்க நமக்கு நல்லதை கொடுக்கறதுன்றது இருந்திருக்க பெருமாள் பண்ற. இப்ப நல்லதோ கெட்டதோ அனுகூலமா இருக்கிறதோ பிரதிகூலமா இருக்கிறதோ அதை பண்றதுக்கு காரணம், ஒரு முக்கியமான ஒரு காரணம் ஒண்ணு இருந்துட்டு இருக்கு. அந்த காரணத்தை கொண்டுதான் நமக்கு நல்லதோ கெட்டதோ பண்றது. அந்த முக்கியமான காரணம் என்னன்னா நம்மளுடைய கர்மா, கர்மானுகுணமான பலத்தை பண்றது. இப்ப நமக்கு நல்லது பண்றேன்னு சொன்னோம்னா ஒருத்தனுக்கு நிறைய பணம் வருது, புகழ் வருது, இதெல்லாம் வருது நல்லதுன்றது. இப்ப நீ இதெல்லாம் அனுகூலமா நாம பாவிக்கிறதுனால இது நல்லதுன்னு நாம சொல்றோம். நாம இந்த பணமோ புகழோ இதெல்லாம் நல்லதுன்னு நாம நினைக்கிறதுனால இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வருது. இதே விஷயத்தையே இப்ப நாம சொல்லச்சு, ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லாத போறது, பொருள் எல்லாம் இழந்து விடுறோம், இப்படி ஒண்ணு வந்ததுன்னாக்க அந்த பொருள் இழப்புன்றது பிரதிகூலமா இருந்துருக்கு, நாம விரும்பாததாக இருந்துருக்கு. விரும்பாததாக இருக்கச்சு அதுக்கு கெட்டதுன்னு பேர் வச்சிருவோம். அப்ப அந்த கெட்டதுன்னு பேர் வந்துருக்குனாக்க அத்தை கொடுக்கறதுக்கும் காரணம் என்னன்னா நாம பண்ண கர்மம். ஆகையால நாம பண்ண கர்மாவனால வியாதியை கொடுக்குற, நாம பண்ண கர்மாவனால அர்த்தம் பணம் பணத்தை இழக்கும்படியாக பண்றேன், இதெல்லாம் நம்மளுடைய பாபம். இப்படி பண்ணாக்க பாபம் கழியறதுன்னு அர்த்தம். பெருமாள் வந்து இப்படிப்பட்ட காரியம் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் உனக்கு கொடுக்கறதோ உன்னை இழக்கும்படியாக பண்றதோ எல்லாத்தையும் ஒரு காரணத்தை உத்தேசிச்சுதான் பண்ணிட்டு இருக்க, உன்னுடைய கர்மாவை முன்னிட்டு தான் அதை பண்ணிட்டு இருக்க. அவசர அனுகுண சர்வ காரிய கர்த்தாவான ஈஸ்வரன் பண்ணுகிற காதாசித்க உபகார ஆரம்பத்திலே சொல்லிருக்கார். என்ன ஆகும்னா சில சமயத்துல ஒரு அதாவது எப்பொழுதாவது பண்ணக்கூடிய ஒரு உபகாரம், அந்த எப்பொழுதாவது பண்ணக்கூடிய உபகாரத்துல ஒண்ணு நல்லதா அமைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இது நல்ல பலனை பண்ணதா போயிட்டதுனால மேல மேல நல்லது ஏற்படும்படியாக பண்றது. ஏக கேவத்தே சாது கர்மான்னு, யார் ஒருத்தன் சாது கர்மாவை பண்றானோ நல்ல காரியத்தை பண்றானோ அவன மேல மேல வந்து நல்ல காரியத்தை பண்ண வச்சு அவனை உன்னிநீஷத்தின் அவனை நல்ல விஷயம் நல்ல ஸ்திதிக்கு தூக்கி விடுற பெருமாள்னு சொல்ற. எவனொத்தன் தப்பு காரியத்தை பண்றானோ அவனை என்ன ஆகும்னா அவனுடைய புத்தி வேற வேற பாப்பம், இந்த பாப்பத்துல கணக்கு புத்தி இருக்கிறோனா போயிட்டவன்னாக்க அவன் பாப்பம் கர்ம சமாச்சாரத்து அவன் பாப்ப கர்மாவே தான் மேல மேல பண்ணிட்டு இருப்பான். அதோ நிஷத்தி கீழே கீழே போகும்படியாக பண்றே பெருமாள்னு சொல்லி சொல்றாரு. அவருக்குன்னு ஒண்ணும் கிடையாது. இப்படி இருக்குச்சு என்னைக்கான ஒரு நாளைக்கு நம்மள நல்ல காரியம் பண்ண வைக்கிறது இருக்க, அந்த நல்ல காரியம் பண்றதுல ஆரம்பிக்க வைக்கிறது இருக்க, அது பெருமாளுடைய காரியம். அங்க வரைச்சு இது ஏகப்பட்ட விசாரம் இந்த இடத்துல. பெருமாள் தான் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லச்சு, அவனையே நல்ல காரியத்தை சின்ன காரியம் ஒரு நல்ல காரியம் முதல்ல ஒன்று பண்ணிட்டாரு, இப்போ பெருமாளை பிரதட்சிணமா வருது, பசுவை பிரதட்சிணமா வருதுன்னு ஒரு நல்ல காரியத்தை அவர் தான் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இன்னைக்கு பசுவையோ பெருமாளையோ பிரதட்சிணம் பண்ணி வந்ததுனால பிராமணனையோ சுமங்கலிகளையோ இவாளெல்லாம் பிரதட்சிணமா வந்ததுனால உனக்கு இது ஒரு எதிர்ச்சா சுகிரத்தம் ஏற்பட்டு போச்சு, அந்த எதிர்ச்சா சுகிரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆச்சாரிய பிராப்தி கொடுத்து மேல 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 ஏற்றி வந்து மோட்ச பரியந்தமான ஐஸ்வர்யத்தை பெருமாள் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்ற.
இன்னொத்தனையே அந்த பக்கம் அப்பிரதட்சிணமா போக வைக்கிற பெருமாள். நம்மளை மாத்திரம் இப்படி பண்ண வச்சுட்டு இன்னொத்தனை இன்னொத்தனை அவன் அப்படி கேட்பான் இல்லையோ, அவனை மாத்திரம் அந்த பக்கமா போகும்படியான ஒரு புத்தி அவனுக்கு கொடுத்துருக்கேன், எனக்கு வந்து அப்பிரதட்சிணமா போகும்படியான ஒரு புத்தியை எனக்கு கொடுக்குறேன். இப்படியே பெருமாள் கொடுக்குறாரு நமக்கு. நான் ஒன்றும் பண்ணலையோ இல்லையோ, எனக்கு ஒன்றும் சுவாதந்திரம் இல்லையோன்னா நமக்கு லிமிட்டட் சுவாதந்திரம் இருந்துட்டு இருக்கு. அந்த லிமிட்டட் சுவாதந்திரத்துல நம்ம காரியம் பண்றோம். இந்த காரியம் பண்ணச்சு இவன் இப்படி போகணும் அப்பிரதட்சிணமா போகணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஏற்கனவே பண்ண பாப்ப விசேஷத்தினால இது என்ன ஆறுது, நமக்கு அப்பிரதட்சிணமா போகும்படியாக தோன்றது. நம்மளுடைய ஒரு சுகிருத விசேஷத்தினால ஏற்கனவே பண்ண ஏதோ நம்ம தெரிஞ்சோ தெரியாதையோ பண்ண சுகிருத விசேஷத்தினால இப்படி பிரதட்சிணமா போகும்படியாக பண்ண வைக்கிறான் பெருமாள். இப்ப இந்த ஒரு சமயத்துல வரச்சு பெருமாள் நமக்கு இப்படிப்பட்ட எண்ணத்தை ஏற்படுத்திருச்சு. இன்றென்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான், அன்று என்னை புறம்போக புணர்த்தது என் செய்வான். ரகசிய திரைசாரத்துல சித்தோபாயம் சாத்தியோபாயத்துலாம் வருது. இந்த சித்தோபாயத்துல பெரிய விசாரம் பண்ற இந்த இடத்துல, இன்று என்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான், அன்று என்னை புறம்போக புணர்த்தது என் செய்வான். குன்றெண்ணத்துகள் மாடங்கள் சூழ் திருப்பெயரான், ஒன்று எனக்கருள் செய்ய உணர்த்தல் ஒற்றையனே. சிவாய்மொழி பாசுரமொழி. இதுல வரச்சே அங்க பெருமாள் அந்த திருப்பெயர் நகர்ல இருந்திருக்கிற எம்பெருமான், நான் சம்சாரியாக இருந்துட்டு இருக்கேன், நான் எத்தனையோ நாளா இந்த சம்சாரத்துல வாழ்ந்துட்டு இருக்கவனாக நான் இருந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கச்சே என்ன இன்னைக்கு பகவத் விஷயக்குமான ஞானத்தை எனக்கு ஏற்படுத்தி என்னை பொருளாக்கி அவன் அனுகிரகம் பண்றான். சரி, இப்ப இது இதுக்கு முன்ன எத்தனையோ ஜென்மாவோ நான் எடுத்துட்டு இருக்கேன், இதே சம்சாரத்துல தானே வாழ்ந்துட்டு இருக்கேன். அன்னைக்கெல்லாம் பண்ணாத இன்னைக்கு மாத்திரம் அவர் ஏன் பண்றாரு என்ன? இப்ப இன்னைக்கு எனக்கு அனுகிரகம் பண்றதுக்கு முன்ன எத்தனையோ வருஷம் முன்ன எத்தனையோ ஜென்மாவுக்கு முன்ன கூட பண்ணிருக்கலாம் இல்லையோ, அத்தனை நாள் நான் வாழாத இருந்திருக்கலாம் இல்லையோ, இந்த சம்சாரத்துல அல்லாடாத இருந்திருக்கலாம் இல்லையோ. அப்போ இதுக்கு என்ன காரணம் என்று கேள்வி. இந்த கேள்விக்கு சமாதானம் அந்த இடத்துல சொல்லி சொல்ற. அங்க சொல்லச்சே நிருத்தராக நிருத்தரனாக சூழ் விஷம் பணிமுகில் என்று மேலே சொல்லிட்டார் ஆழ்வார்னு சொல்லி சொல்ற. இதுக்கு ஒன்றும் பதிலே சொல்லலையா. இதுக்கு காரணம் ஈஸ்வரனுடைய சகஜ காரண்யமும் சுவாதந்திரமும் அன்றோ என்று கேள்வி. இந்த இடத்துல கேள்வி என்னன்னா, இன்னைக்கு நம்மள பொருளாக்கி அனுகிரகம் பண்ணத்துக்கு காரணம் ஈஸ்வரனுக்கு இயல்பாகவே இருந்திருக்கிற காரண்யமும், அந்த காரண்யத்தை முன்னையே போல சுவாதந்திரம் அவருக்கு எப்ப தோன்றதோ அப்ப பண்றாரு அவர். அதை நாம வந்து கேள்வி கேட்க முடியாது, அபரியநியோஜ்யம். இப்ப நம்மளுடைய பாக்கிய விசேஷம் இன்னைக்கு பெருமாள் நமக்கு இப்படி எதிர்ச்சா சுகிருதத்தை ஏற்படுத்தி, இந்த எதிர்ச்சா சுகிருதம் மூலமாக ஆச்சாரிய பிரத்தியை ஏற்படுத்தி மோட்சபுரியத்தம் மோட்சோபாயமாக இருந்திருக்கிற பக்தி பிரபத்திகள்ல ஈடுபடும்படியாக பண்ணியிருக்க. ஆகையில இதை நாம பெருமாளை கேட்க முடியாதுன்னு அர்த்தம். அதே சமயத்துல இன்னைக்கு எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு, இதே மாதிரி இப்ப இப்படி கேட்கறதுக்காட்டுல திருப்பி கேட்கலாம் இல்லையா? நாம எப்ப பார்த்தாலும் நாம விபரீதமா தான் கேட்கிற வழக்கம். இத்தனை நாளா பண்ணாத இன்னைக்கு மாத்திரம் பண்ணிருக்காரு, ஏற்கனவே பண்ணிருந்தா நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்றத காட்டலாம் இன்னைக்கும் பண்ணாத விட்டுந்தேர்னாக்கா என்ன ஆயிருக்கும்ன்றது யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கும் அனுகிரகம் பண்ணாத போயிட்டேர்னாக்கா என்ன ஆகும்? இன்னும் எத்தனை சம்சாரம், எத்தனை நாள், எத்தனை ஜென்மா எடுக்கிறோமோ அத்தனை ஜென்மா எடுத்துட்டு இருக்க போறோம். இன்னைக்கு பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணதுனால இனிமே நமக்கு மோட்சோபாயத்துல பக்தியோ பிரபத்தியிலையோ அதுல ஈடுபட்டுட்டதுனால நமக்கு இனிமே ஜென்மா இல்லாத போக்குறது. இப்ப இது அவர் பண்ற உபகாரம் இல்லையா? இத்தனை நாள் பண்ணலையேன்னு சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. யாரோ ஒருத்தன் வரா வாசல்ல வரச்சு நிச்சயமா வந்து ஏதோ பிச்சை கேட்டு இருக்கான், பிச்சை கேட்காத கேட்டு இருக்கே அன்னைக்கெல்லாம் கொடுக்கல, இன்னைக்கு நான் அவனுக்கு கொடுக்குறான், கொடுத்துக்க செய்ய நிறைய போரியா கொடுக்குறான். இன்னொரு வீட்டுக்கு போய் பிச்சை எடுக்காத படிக்கு அவனுக்கு நிறைய சத்யாராதன சாதமே கொண்டு வந்து போட்டு விடுறான் அவனுக்கு. அப்போ இத்தனை நாளா எனக்கு பழையது சாதம் கூட போடாத, இன்னைக்கு எனக்கு சத்யாராதன சாதம் போடுறிய, ஏன் போடுறேன்னு அவனோட சண்டை போட முடியுமன்னா நமக்கு இன்னைக்கு இதை பண்ணிருக்கிறது நம்மளுடைய பாக்கியம் நினைச்சுக்கணும். இத்தனை நாள் மாதிரி இன்னைக்கு ஒண்ணும் இல்ல போன்னு கை காமிச்சுட்டு போயிருந்தான்னாக்கா நான் வேற என்ன மறுபடியும் பிச்சை தான் எடுத்துட்டு இருக்க போறேன், இதுதான நடக்க போறது? அது இல்லாத பண்ற இல்ல பெருமாள், அதுதான் பெருமாள் பண்ற ஒரு உபகாரம்னு சொல்லணும். இது பண்றதுக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய எதிர்ச்சா சுக்ருத்தத்தை அமோகமாக வீணா போகாதபடி பண்றதுனாலதான் இது வருது.
இன்றென்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான் அன்று என்னை புறம்போக புணர்த்தது என் செய்வான் என்கிற விசாரத்தை வைத்து இந்த விசாரம் இப்ப இந்த கேள்வி ஏன் இன்னைக்கு இத்தனை நாள் பண்ணல இந்த கேள்வியே கேட்கக்கூடாதுன்றது சுவாமியினுடைய தாத்பரியம் ஏன்னா இன்னைக்கு நமக்கு பண்ணிருக்கிறது தான் உபகாரம் அதை தான் பார்க்கணும் அத்தை விட்டுட்டு இத்தனை நாள் ஏன் பண்ணலன்றதுக்கு நம்ம கேள்வியே கேட்கக்கூடாது சரி நீ கேட்டுட்ட கேட்கறதுக்கு பதில் சொல்லணுமே என்ன பண்றதுன்னா இந்த விசாரத்தை வைத்து சர்வதந்திர சித்தமான அநாதி சாமக்ரி பிரவாக விசேஷ வைச்சித்திரிக்கு அனுகுணமாக அல்லாத போக வியவஸ்தாதிகளில் போல இங்கும் காரிய தரிசனத்தாலே ஒரு வியவஸ்தாபகம் உண்டு என்று பொதுவிலே புத்தி பண்ணி இப்போ ஒரு விஷயம் பார்க்கணும் காரணம் இருந்தாக்கா காரியம் வந்துடணும்னு அவசியம் கிடையாது இப்ப மண் இருக்கு மண்ணை கொண்டு குடம் பண்றோம் நிர்மாணம் பண்றோம் மண்ணு மாத்திரம் இருக்கு மண்ணு மாத்திரம் இருந்தா குடம் வந்துருமா வராது அதாவது காரணம் சாமக்ரி இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் சாமக்ரின்றது இந்த வஸ்து பண்றதுக்கு தேவையான காரணங்கள் என்னென்ன இருக்கோ அத்தனையும் சேர்ந்து சாமக்ரின்ற சப்தத்தினால சொல்லுவோம் காரணம்ன்றது பிரத்யேகத்துல வரும் இப்ப இது மண்ணும் காரணம் இது உபாதான காரணம் இதை பண்றவன் சிருஷ்டி பண்றவனாக இருந்துருக்கிற நிமித்த காரணம் அந்த குலாலன் இருக்கான அவனும் குயவனும் காரணமாக தான் இருந்துருக்கான் இப்படி காரணங்கள்லாம் மாத்திரம் எல்லாமே இருந்துட்டோம்னாக்க காரியம் வருதுன்றது நில கிடையாது ஏன்னா மண் இருக்கு குலாலம் இருக்கான் அதுக்கு சக்கரம் இருக்கு தண்ணி இருக்கு இது பிசிஞ்சு வச்சிருக்கு மண்ணெல்லாம் இதுவா பண்ணி வச்சிருக்கு பக்குவம் பண்ணி வச்சிருக்கு எல்லாம் பண்ணா கூட அந்த குலாலனுக்கும் அந்த கட்டத்தை பண்ண தெரியும் அப்படி எல்லாமே தெரிஞ்சுண்டா கூட அவனுக்கு பண்ணணும்ன்ற எண்ணம் எல்லாரும் வெறுமையா பார்த்துட்டு உட்காந்து தானே எண்ணம் நாமளே இருக்கோம் பசங்க இருக்கா எல்லாம் வாசிக்கிறதுக்கு என்ன புத்தகம் வேணுமோ அத்தனை புத்தகங்களும் வாங்கி வச்சாச்சு சாமக்ரி எல்லாம் அந்த வஸ்துக்கள்லாம் இருந்துட்டு இருக்கு அது தவிர அதுக்கு உண்டான சூழ்நிலைகளை எது இதெல்லாம் ஏற்படுத்தணுமோ அத்தனையும் அவனுக்கு ஏகாந்தமா அவளுக்கு இடம் கொடுத்தாச்சு அவனுக்கு என்ன பண்ணணுமோ ராத்திரியோ பகலோ என்ன நல்லா சௌகரியம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணியாச்சு புஸ்தகத்தை எடுத்துட்டு வச்சிருந்தா கூட கையிலேயே புஸ்தகம் வச்சிருந்தா கூட வாசிக்க வேண்டியது அவாதானே அப்ப வாசிக்கலன்னா என்ன பண்றோம் அப்ப எல்லா சாமக்ரியும் இருந்துட்டு இருக்கு அவன் வாசிச்சுட்டான் அவன் பாஸ் பண்ணிட்டான்னு சொல்ல முடியுமாண்ணா முடியாது இல்லையா அப்ப அந்த மாதிரி வரைச்சு அந்த சாமக்ரி விசேஷங்கள்னு சொல்லச்சு சமஸ்த சாமக்ரி அதுல அந்த குயவனுக்கு இப்ப நாம மண்ணு பண்ணணும் இந்த குடம் பண்ணணும்ன்ற ஒரு புத்தி ஏற்படணும் அதே மாதிரிதான் நமக்கும் இதை படிக்கணும்ன்ற புத்தி ஏற்படணும் அப்படி இருந்தாதான் அந்த காரிய சித்தின்றது ஏற்படும் இது இன் ஜென்ரல் இது சர்வதந்திர சித்தம் எல்லா தந்திரங்கள்லையும் எல்லா சாஸ்திரக்காராலையும் அவளாலையும் ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் இது என்னன்னா அநாதி சாமக்ரி பிரவாக விசேஷ வைச்சித்திரிக்கு அனுகுணமாக அல்லாத போக வியவஸ்தைகளில் போலே இங்கும் காரிய தரிசனத்தாலே ஒரு வியவஸ்தாபகம் உண்டு என்று பொதுவிலே புத்தி பண்ணி இப்ப என்னன்னா போக வியவஸ்தாதிகள் எப்படி வருதுன்னாக்க அநாதி சாமக்ரி பிரவாக விசேஷ வைச்சித்திரி என்ன சொல்ற இந்த சாமக்ரி பிரவாகம் நமக்கு வரக்கூடிய ஒரு போகம் இருந்துருக்க இந்த போகம் வருதுன்னாக்க ஒரு சுகாதிகள் வருது இல்ல துக்காதிகள் வருது எதுவானா வரட்டும் போகம்ன்றது இங்கிலீஷ்ல சொல்லச்சு எக்ஸ்பீரியன்ஸிங்னு சொல்றது இப்ப ஜாயினா சந்தோஷம் சாரம்னா துக்கம்னு சொல்ற மாதிரி அனுபவம்ன்றது இருக்க அது அனுபவம்ன்றது எக்ஸ்பீரியன்ஸ் அது சுகத்தையும் அனுபவிக்கலாம் துக்கத்தையும் அனுபவிக்கலாம் அந்த மாதிரி சுகதுக்க போகம் போக சப்தம்ன்றது சாமான்யமான சப்தம் அது சுகத்தை மாத்திரம் தான் நினைச்சுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த இடத்துல வரது என்ன சொல்றேன்னா எல்லா சாமக்ரியும் இருந்துடுத்துனாக்கா இப்ப இதுக்கு தேவையான மொத்தம் இருந்துடுத்துனாக்கா அந்த சாமக்ரி பிரவாக விசேஷ வைச்சித்திரிக்கு அனுகுணமாக அதாவது அந்த சாமக்ரிகள்லாம் எப்படி இருந்துருக்கோ அப்படிதான் காரிய சித்தி ஏற்படும்
அந்த சாமக்ரிகள்னு சொல்லத்தே இதுக்கு உண்டான காரணங்களாக இருக்கக்கூடிய எல்லாம் எல்லாமா சேர்ந்து இருக்குது. அதனுடைய வேறு வேறு விதமாக இருந்திருக்கிறதுக்கு ஏற்பதான் பலன் வரும். இது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டோம்னாக்கா, லோகத்துல இருந்திருக்கிற போக வியவஸ்தையில வரச்சு அல்லாதன்னா மீதின்னு அர்த்தம். மீதியா இருந்திருக்கிற போக வியவஸ்தாதிகள் போல போக வியவஸ்தை என்ன வருவது அப்படின்னா, நான் பணம் சம்பாதிக்கிறேன், சம்பாதிச்சு வந்து ரூபாய், அந்த ரூபாயை கொட்டு நான் வீடு கட்டிக்கிறேன், மேல எல்லாம் பண்ணிக்கிறேன், எல்லா சௌகரியத்தையும் நான் ஏற்படுத்திக்கிறேன்னு சொன்னோம்னாக்க, இப்ப இதனால வரக்கூடியது என்னன்னா, இதுக்கு வேண்டி நான் அனுபவிக்க வேண்டியதாக இருந்திருக்கிற விஷயத்துக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் பண்ணிண்டாக்கா, அத்தனை காரணங்களும் இருந்தாக்கா எனக்கு அந்த அனுபவம் வருது. அதே மாதிரி நமக்கு சுகமோ துக்கமோ ஒரு அனுபவம் வருதுன்னாக்கா, அந்த அனுபவத்துக்கு வேண்டியான சாமக்ரி மொத்தம்தான் இருக்கணும். அது இருந்தாதான் அந்த அனுபவம் வரும். இப்ப நம்மளதுல எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, இது அனாதியாக இருந்துருக்கு, மாறி 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 வந்துருக்கு. ஒருத்தனுக்கு எப்பவுமே சுகம்ன்றது இல்லை, ஒருத்தனுக்கு எப்பவுமே துக்கம்ன்றது இல்லை. துக்கம் இருக்கவனுக்கும் கதாச்சித்து சுகம் ஏற்படுறது, சுகத்திலேயே இருந்துருக்கவனுக்கும் கதாச்சித்து துக்கம் ஏற்படுறது. இந்த சாமக்ரி வைச்சித்திரியத்தினால, ஏன்னா அததுகளுக்கு உண்டான காரணத்தினுடைய மாறுபாடுனால காரியத்திலையும் மாறுபாடு ஏற்படுறதுன்றது இருக்க, இது காரணத்தினுடைய மாறுபாடுனால காரியத்துல மாறுபாடு வருதுன்றது எல்லாருமே ஒத்துண்ட ஒரு விஷயம். இங்கு காரிய தரிசனத்தாலே ஒரு வியவஸ்தாபகம் உண்டு பொதுவிலே புத்தி பண்ணி. இப்ப இது காரியம் என்ன காரியம்னா, இத்தனை நாளா நமக்கு பகவத் கட்டாட்சம் இல்லை, இல்ல சம்சாரத்திலேயே வேண்டு இருந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எம்பெருமான் நம்மள அனுகிரகம் பண்ண வைக்கிற, நமக்கு அனுகிரகம் பண்ணி நம்மள நல்ல நல்ல ஸ்தியில மோட்சோபகாரகமாக இருந்திருக்கிற ஒரு கிரியையில நாமும் ஈடுபடும்படியாக பண்றேன். இப்ப இது ஒரு காரியம். இந்த காரியத்துக்கு காரணமாக ஒண்ணு இருக்கணும்னு, சாமக்ரி ஒண்ணு இருக்கணும்னு ஒண்ணு தீர்மானம் வருது இல்லையோ. காரியம் இருந்ததுன்னா அதுக்கு காரணம் இருக்கணும். குடம் இருக்கு, குடம்ன்றது காரியம், அதுக்கு உண்டான சாமக்ரி ஏற்கனவே இருந்திருக்கணும், அப்பதான் இந்த காரியம் வரும். அதுக்கு உண்டானதாக இருக்கிற மண்ணோ குலாலனோ தண்டமோ சக்கரமோ இது எல்லாம் ஏற்கனவே இருந்து அவனுக்கும் அந்த குலாலனுக்கும் குடத்தை சிருஷ்டி பண்ணணும்ன்ற ஒரு எண்ணமும் இருந்திருக்கு. அப்படி இருக்கவே தான் அந்த கடரூபமான காரியம்ன்றது வந்திருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு பகவத் அனுபவ ரூபமான ஒரு காரியம் நமக்கு வருது. இன்றென்னை பொருளாக்கின்னு சொல்லச்சு, இன்னைக்கு நம்ம பொருளாக்கினதுன்றது சொல்லி நமக்கு பகவத் அனுபவத்தை ஏற்படுத்திருக்கிறேன்னா, இதுக்கு காரணம் ஒண்ணு இருக்கணுமோ இல்லையோ. அந்த காரணம் என்னதுன்றத நாம பராமர்சம் பண்ணி பார்த்தோம்னா, நடுவே வந்து உய்ய கொள்கின்ற நாதன் என்கிறபடியே இக்காலவிசேஷத்துல அவனுடைய உபகாரத்துவமே அனுசந்தேகம். இதுக்கு வேற ஒண்ணும் நாம ஏதோ பெரிய புண்ணியம் பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோம்னு எல்லாம் நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. பெருமாள் நாம பண்ண ஒரு அல்பமான ஒரு வியாஜத்தை அது பெருசு பெருசா ஆக்கி நடுவே வந்து உய்ய கொள்கின்ற நாதன், இந்த சம்சார பரிவிருத்திக்கு நடுவிலேயே நம்மள வந்து அனுகிரகிக்கிறவனாக அவன் இருந்துருக்கான். அவனுடைய நிரங்குச சுவாதந்திரியமும் கருணையும் தான் இதுக்கு காரணமே தவிர வேற எதுவும் காரணம் இல்லை. வேற ஒன்றும் காரணம் சொல்றதுக்கு தெரியல. ஏன்னா பாபம் பண்றதோ புண்ணியம் பண்றதோ இன்னைக்குதான் ஏற்படலை. இதே எதிர்ச்சா சுகிருத்தம்ன்றது எத்தனை எத்தனை ஜென்மாலையும், ஒவ்வொரு ஜென்மாலையும் ஒவ்வொருத்தரும் துளி துளி எதிர்ச்சா சுகிருத்தம் பண்ணதான் பண்ணிருப்பா, பண்ணாத இருக்கவே மாட்டா. இப்ப அதெல்லாம் வீணாக்காத பலவத்தை ஆக்கியிருக்கே பெருமாள் இந்த ஜென்மால. அப்ப பலவத்தை ஆக்கினத்துக்கு யார் காரணம்னாக்க, அந்த சாமக்ரிய சாமக்ரி அதாவது காரணத்தை சாமக்ரியா ஆக்கிக்கிறது, அந்த விஷயமா ஆக்கிக்கிறது, உடனே பலத்தை கொடுக்கக்கூடியதாக பண்றதுன்றது அது பெருமாள் பண்றே. ஆகையால நடுவே வந்து ஒய்ய கொள்கின்ற நாதன் சொல்றதுனால இக்கால விசேஷத்திலே அவனுடைய உபகாரத்துவமே அனுசந்தேகம். இப்ப அந்த இடத்துல நாம் அனுசந்தானம் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம் நினைச்சு பார்க்க வேண்டியது என்னன்னாக்க, இத்தனை நாள் பண்ணலையேன்னுட்டு அவனை கோச்சுக்குவாண்டா, இன்னும் எத்தனையோ நாளும் நாம ஒழுந்துட்டு தானே நாம இருப்போம், அவர் இன்னைக்கு எனக்கு உபகாரம் பண்ணாத போயிட்டேருனாக்கா என்கிறத ஞாபகம் வச்சுண்டு இன்னைக்கு நமக்கு உபகாரம் பண்ணிருக்கிறோம் இல்லையோன்றத நாம ஸ்மரிச்சுக்கணும்ன்றதை சொல்ற. இதனுடைய விஸ்தாரத்தை அடுத்த உபன்யாசத்துல பார்ப்போம். கவிதா கே கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே சிம்சே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகம்.